தாவீதை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. பர்சேபாலிடத்திலே தவறு செய்துட்டான். அந்த தவறை மறைக்கிறதுக்காக பெரிய பெரிய பிரயாசங்களை எடுத்து பார்த்தான். எதுவும் நடக்கலன்னும் போது உரியாவை கொலையே பண்ணிட்டான். எதையுமே யோசிக்கல. தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தப்பா நினைச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய முகத்தை மறைக்கிறதுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் கல்யாணமும் பண்ணிட்டான். ஹலோ. தன்னுடைய தப்பை மறைக்கிறதுக்காக முயற்சி எடுத்து உரியாவை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சா நடக்கல. அந்த உரியாவே கொன்னுட்டான். அப்பவும் திருப்தி ஆகல. ஜனங்களுடைய முகத்தை எல்லாம் மறைக்கிறதுக்கு, ஊருக்கு எல்லாருக்கும் முன்னாடி நல்லவன் காமிச்சுக்கிறதுக்காக கல்யாணமும் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஜாலியா இருந்தான். ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாடு சமாதானமா இருக்கு, ஜனங்கள் சமாதானமா இருக்கிறாங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு யாரும் அவனை கேட்கல. கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அந்த குழந்தை பிறக்க போகுது. அது இவனுடைய குழந்தை. அப்பதான் 1 வருஷம் வரைக்கும் அமைதியா இருந்த உடனே தாவீது என்ன நினைச்சான் அப்படின்னா, கர்த்தரும் இதை கண்டுக்கல அப்படின்னு நினைச்சாங்க. ஆண்டவர் இதை கண்டுக்கல. அவன் மனசுலயே அவன் திருப்தி படுத்திக்கிட்டான். ஓ, நம்ம இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணதை கர்த்தர் பார்த்துட்டாரு போல. ஓ, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லையா இருக்கும் போல. நம்ம தான் அவளை வச்சுக்கிட்டோம்ல, நம்ம தான் அவளை கைவிடலையே அப்படின்னு தனக்குத்தானே அவன் திருப்தி படுத்திக்கிட்டான். ஓகே, நம்மளை மாதிரி திருப்தி படுத்திக்கிட்டான். ஓகே ஓகே ஓகே, அதான் எல்லாம் சமாதானமா போயிட்டு இருக்குல்ல. அப்படி ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா கர்த்தர் நம்மளை அடிச்சிருப்பாரு இல்ல, அந்த பிரச்சனை வந்திருக்கலாம், இந்த பிரச்சனை வந்திருக்கலாம்னு நினைச்சிட்டான். தெரியல, திடீர்னு ஒரு நாள், 1 வருஷம் அமைதிக்கு பிறகு ஒரு புயல் அடிக்குது. 1 இயர் அமைதிக்கு பிறகு அப்பதான் நான் தந்தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஏன் அந்த மனுஷன், நீ துரோகிப்பா, நீ துரோகி. ஒரு ஏழையினுடைய மடியில வளர்ந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு தின்னுட்டு இருக்க நீ ஒரு துரோகி. சொன்ன உடனே இப்பதான் அவனுக்கு உணர்வு வருது. இதுவரைக்கும் நம்ம திருந்துவோமா திருந்துவோமான்னு சொல்லிதான் ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, அமைதியா இருந்திருக்கிறாரு. இப்ப அந்த பெரிய புயல்ல ஒப்பு கொடுத்துட்டான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்துருக்குள் தூசிக்கிறதுக்கு காரணமா இருந்தபடினால் உனக்கு பிறக்கிற பிள்ளை என்ன பண்ணுவா? ஒருவேளை இதுக்கு முன்னாடி அவன் வந்திருந்தா நடந்திருக்குமான்னு தெரியல. தண்டனைக்குரியவனாய் மாற்றப்பட்டான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு, பிரதர் சிஸ்டர், அவ்வளவு தப்பு பண்ணியும் ஒருத்தரும் கண்டுபிடிக்கல, ஒருத்தருக்கும் அது தெரியல. உங்களுக்கு எல்லாமே சமாதானமா உங்களுக்கு நடக்குது. எல்லாருக்கும் முன்னாடி அழகா தாவீத மாதிரி எல்லாத்தையும் பக்கவா மேக்கப் பண்ணிட்டீங்க, கிளியர் பண்ணிட்டு யாரும் ஒரு துளிக்கு சந்தேகம் கூட உங்க மேல பட முடியாது. அந்த அளவுக்கு ஞானமா செஞ்சுட்டீங்க. வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், பி கேர்ஃபுல். உன் வாழ்க்கையில ஆண்டவர் இல்லாத அமைதிக்கு பிறகு ஒரு பெரிய புயல் இருக்குன்றத நீ தயவு செய்து மறந்துடாத. அந்த புயல் உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த புயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துரு. புயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒப்பு கொடுத்துரு. அந்த புயல் அடிச்சிச்சுன்னா உன்னால அந்த புயலை நிக்க முடியாது, உன்னால நிக்க முடியாது. சோ பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். ஆண்டவரோட இல்லாத வாழ்க்கையில அமைதி வேண்டாம். நீங்க ஆண்டவரத்துல எல்லாரும் சொல்லுங்க, என்ன அடிச்சிருங்க ஆண்டவரே. அதான் தாவீது சொல்லும்போது சொல்றேன், ஆண்டவரே நான் செஞ்ச தப்புக்கு என்னை மட்டாய் தண்டியும். என்னை எப்படி தண்டிங்க? நான் சத்ரு கையில இருந்து தண்டனை வாங்குறத விட உங்க கையில இருந்து வாங்குறது எனக்கு ஆசீர்வாதம். ஜெபிங்க. உங்களை விட்டு பிரிச்சு போனேன்னா என்ன சமாதானமா வைக்காதீங்க ஆண்டவரே. எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டே இருங்க ஆண்டவரே. என்னை தட்டுங்க ஆண்டவரே, என்னை அடிங்க ஆண்டவரே, என்னை உடைங்க ஆண்டவரே, என்ன நீங்க எப்படி வேணாலும் நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு தேவை, நான் உங்களோட எப்பவும் உங்களோடயே இருக்கணும். ஆமோதிக்கிறீங்களா? ஆனா எனக்கு தெரியும், இந்த செய்தி இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தெளிவா பேசிட்டு இருக்கிறேன்.
தெளிவா பேசிட்டு வேணாம் பிரதர், வேணாம் சிஸ்டர். ஆண்டவருடைய அமைதிக்கு பின்னாடி எப்படி நடக்கும் நம்மளால கெஸ் பண்ண கூட முடியாது. இவன் அப்புறம் யோசிச்சிருப்பான், சார் இவ்வளவு அமைதியா நீங்க இருப்பீங்க, இப்படி எல்லாம் நீங்க சொல்லி தெரிஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்டிருப்பேன் ஆண்டவர், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணாமலாவது இருந்திருப்பேன் ஆண்டவர். ஆயிரம் எண்ணங்கள் அவனுக்குள்ள ஓடி இருக்கும். அதனாலதான் 51 சங்கீதத்தை அப்படி போய் எழுதுறாரு, தேவனே சுத்தமான இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்கப்பா, நிலைவரமான ஆவி எனக்குள்ள தாங்கப்பா. கெஞ்சா இப்பதான் அவனுக்கு உணர்வே வருது, ஓ நம்ம கூட ஆண்டவர் இல்லல்ல, ஆண்டவர் இல்லல்ல, எல்லாம் சமாதானமா இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் அவனை விட்டு போனாரா, ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க இதே செட்டப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்க, மகன் இதே மாதிரி தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு ஒரு வித்தியாசமே தெரியல. நீ ஜெபிக்கிற, சர்ச்சுக்கு வர்ற, பைபிள் வாசிக்கிற எல்லாமே நடக்குது, பட் உனக்கு உன்னுடைய அமைதியை குறித்து உனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும், உனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் நீ சமாதானமாக இருக்கிறீங்கல்ல, ஏய் ஆண்டவரோடு நடக்கிறாயா, அவன் சமாதானமாக இருக்காயா, ஆண்டவருக்குள்ளே வேறு இருக்காங்க சமாதானம். வெளியே இருக்கிற எல்லாருக்குமே அழகா அழகா தாவித மாதிரி மேக்கப் பண்ணி மேக்கப் பண்ணி கிளியர் பண்ணிட்டோம். ஆண்டவரிடத்தில் நீங்க இல்லாத அமைதி எனக்கு வேண்டாம். கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, நீங்க இல்லாத அமைதி எனக்கு சொல்லுங்க, எல்லாரும் நீங்க இல்லாத அமைதி எனக்கு, நீங்க இல்லாத அமைதி எனக்கு, சத்தத்தை உயர்த்தி நீங்க இல்லாத அமைதி எனக்கு, எல்லாரும் சொல்லுங்க நீங்க இல்லாத அமைதி எனக்கு, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க நீங்க இல்லாத அமைதி எனக்கு. கேட்கல, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இல்லாத அமைதி எனக்கு. அதுக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறதே பரவாயில்லப்பா. நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், நீங்க தான்ப்பா எனக்கு. நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தையை பேசல, ஆண்டவர் நேற்றுக்கு இரவுல கொடுத்த வார்த்தையை அப்படியே உங்களுக்கு முன்பாக நான் வச்சிருக்கேன். அடுத்த ஒரு புயலை நீங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கே வந்துருங்க.